அரசு செலவினங்களை மேலும் குறைக்க ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு. இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான மாதாந்த செலவினத்தை விட அரசாங்கத்தின் வருமானம் தற்போது மிகவும் குறைவாக இருப்பதால் அரசு செலவினங்களை மேலும் குறைக்க வேண்டும் என நிதி பொருளாதார ஸ்தீரணப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், நலன்புரி, மருந்துகள் மற்றும் கடன் கொடுப்பனவுகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து செலவுகளையும் தற்போது திரைசேரிக்கு ஏற்பது கடினம் எனவும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வரி திருத்தங்களின் மூலம் வருமான ஈட்ட திட்டமிட்டிருக்கும் வருமானங்கள் கிடைக்கும் வரை அரசு செலவினங்களை மேலும் குறைக்க வேண்டும் அல்லது ஒத்திவைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். திரைசேரியால் முன்னுரிமை அளவுகோள்கள் அமைக்கப்படும் எனவும் அதுவரை சிறு செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் பணத்தை விடுவிப்பது மட்டுப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களுக்கு கடன் அடிப்படையில் பொருட்கள் மற்றும் சேவைகளை பெறுவது தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அதை மீறும் எந்த ஒரு அதிகாரியும் தனிப்பட்ட முறையில் செலவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.